அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்கெண்ட் டெஸ்ட் 4 எழுதுனீங்க இல்லையா, அதனுடைய மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வள்ளுவருடைய குரலோடு ஆரம்பிச்சிடலாமா? கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் அப்படின்னு படைச்சிருக்கில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னை தாக்க வருகின்ற யானையை தன் கையில் இருக்கக்கூடிய வேலால் தாக்கிவிட்டு அடுத்து வரும் யானையை தாக்குவதற்கு என்ன பண்ணுவான், அவனுடைய மார்பில் பாய்ந்திருக்கக்கூடிய வேலை பிடுங்கி வைத்துக்கொண்டு நமக்கு தாக்குவதற்கு ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டதே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வீரத்துடன் சிரிப்பான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மளும் அந்த மாதிரி தான். குவஷின்ஸ் இங்கே வீக்கெண்டில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், குவஷின்ஸே இவ்வளோ டஃப்பாக எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. மேக்ஸ் குவஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, பட் ஜிஎஸ் குவஷின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்க இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான போர்க்காலம் அப்படின்றது எக்ஸாம் ஹால் தான் இல்லையா? டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த 3 மணி நேரம் தான் உங்களுக்கு போர்க்காலம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல நீங்கள் டிஎன்பிசி குவஷின் டஃப்பாக எடுத்தாலுமே அந்த குவஷனை பார்த்து நீங்கள் எப்போ சிரிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி டஃப்பான குவஷன்ஸை நீங்கள் எங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, மேக்ஸ் குவஷன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் குவஷன் பாருங்கள். 40 கிலோகிராமின் 0.75% மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பர்சன்டேஜில் ஒரு சம் கேட்டிருக்காங்க. இன் அப்படின்னா ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 40 கிலோகிராமின் 40 × இன் அப்படின்னா போர்ட் மாஸ்டர் ரூல் படி மல்டிபிள் சிம்பிள் மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். 0.75% அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது அப்படின்னாலே டிவைடட் பை 100 சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 40 × 0.75 100 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல் வேல்யூ மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், 100 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ 100 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல் வேல்யூவாக மாறிடும். ஓகே, 40 × 100 மல்டிப்ளை பண்ணும்போது 75 மாறிடுமா? 75 × 100 × 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0 × 0 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வருமா? 3 × 25 = 75. 4 டைம் வருமா? 4 × 25 = 100. அகைன் 4 × 4 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 3/10 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அப்படின்னா ரிமைனிங் 3/10 அப்படின்னு இருக்குது. ஸோ 3/10 அப்படின்னா டிவைட் பண்ணால் எப்படி வரும், 0.3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அவ்வளோதான், 0.3 கிலோகிராம். ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் குவஷன் பாருங்கள். 8 × 1/2 மீட்டர் என்பது 11 × 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்களா? ஸோ அதில் ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படின்னா 11 × 1/3 மீட்டர் தான். ஏன் அப்படின்னா இதில் தான் இது எவ்வளோ சதவீதம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ 100% அப்படின்றது எல்லாமே எப்படி இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் இருக்கு இல்லையா? ஸோ பின்னமாக மாற்றுங்க ஃபஸ்ட்டு. இந்த டைம் மாற்றினீங்க அப்படின்னா 8 × 16 + 1 17/2 17/2 வரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டைம் மாற்றினீங்க அப்படின்னா 11 × 3 = 33 + 1 = 34 34/3 வரும். ஸோ இப்போ 100% அப்படின்றது ஃபுல் வேல்யூ என்ன இருக்குது, 34/3 இருக்குது. அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 17/2 அப்படின்றது எத்தனை சதவீதம், 17/2 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போடலாம், 34/3 டிவைடில் வச்சுட்டு நியூமரேட்டரில் 17/2 × 100 போட்டிங்கன்னா கூட டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 17/2 × 100 = 34/3 × x. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 17/2 × 100 34/3 இருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் ரிவர்ஸில் வருமா? இப்போ 3/34 17 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 50 அகைன் 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 வருமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 25 × 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 × 25 = 75 வருமா? ஸோ இப்போ 75%. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள். ₹800 கூட்டு வட்டி விகிதம் 3 ஆண்டுகளுக்கும் ₹840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் கீ தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீ கொடுக்கும்போது ஆப்ஷன் டீன் கொடுத்துருந்தாங்க, அது ஆன்சர் தப்பு, கொஞ்சம் மாற்றிக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 800 ரூபாயாக இருக்குது. ஏ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் ருபீஸ் 800 இன் 3 இயர்ஸ் அண்ட் 840 இன் 4 இயர்ஸ்னு கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எடுக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல எப்படி எடுத்துவீங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா 3 இயர்ஸில் அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது, 800 இருக்கா. ஸோ டோட்டல் அமௌண்ட் 800 அப்படின்றது 3 இயர்ஸில் இருக்கும். ஸோ அப்போ 1+R/100 ஹோல் பவர் என்க்கு பதிலாக என்ன பண்ணும், 3 இயர்ஸ் அப்படின்றதால 3 அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோம். செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 840 4 ஆண்டுகளுக்கும். ஸோ 840 அப்படின்றது 4 இயர்ஸ்க்கு இருக்கா. சப்போ 840 அப்படின்றது 4 இயர்ஸ்க்கு வரும் இல்லையா. ஸோ அப்போ பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் 4, என்னோடய வேல்யூ 4 இயர்ஸ் இல்லையா. ஸோ அதை அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, செகண்ட் இருக்கிறது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 840/800 வருமா. இங்கே எழுதுனீங்க அப்படின்னா பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் 4 வரும். டினாமினேட்டரில் என்ன வரும், 1+R/100 ஹோல் க்யூப்னு வருமா. ஸோ இப்போ என்னென்ன டம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், பிக்கு பி கேன்சல் ஆகிடும். 1+R/100 ஹோல் க்யூபுக்கு 4 டம்மில் 3 டம் கேன்சல் ஆகிடும் இல்லையா, ரிமைனிங் 1+R/100 மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், 0-0 கேன்சல் ஆகிடும். 4th டம்மில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20, இது 21, அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எடுதுங்க. இப்போது கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, 21/20 1+R/100 இருக்கா. ஸோ +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இப்போ 21/20 +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் -1 வரும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு R/100 மட்டும்தான் பெண்டிங்காக இருக்கும். ஸோ அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 21-20 அப்போ 1/20 ஈக்குவல் டு R/100 வரும். ஸோ 20 கேன்சல் பண்ணி அப்படின்னா 5 டைம்ஸ் வருமா. ஸோ இப்போது கிராஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 5% அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 5%. உங்களுக்கு கீழே டீன் கொடுத்துருந்தாங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு கடைக்காரர் ₹2.04 கிலோகிராம் கோதுமையையும் ₹2.88 கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமுக்கு ₹2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியுமா. ஸோ இதை மிக்ஸ்டு பர்சன்டேஜ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கவும், 2.04 பர் கிலோகிராம். அகைன் இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2.88 பர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த விகிதத்தில் எந்த கிலோகிராம் இருக்குது, 2.52 அப்படின்னு ஜென்ரலாக கேட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதை மிடில் வேல்யூவாக வச்சுக்கோங்க, 2.52 அப்படின்றத சென்டர் வேல்யூ வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு ஒன்றுமே இல்லை, அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டு வேல்யூவில் எது பெருசாக இருக்கும், பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவில் மைனஸ் பண்ணுங்கள், சைனெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் இருக்கட்டும். இப்போது 2.88 தான் பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ 2.88லேருந்து 2.52 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 0.36 வருமா. ஸோ இங்கே 2.52லேருந்து 2.04 மைனஸ் பண்ணுங்கள், 2.52லேருந்து 2.04 மைனஸ் பண்ணுங்கள், 0.48 கிடைக்குமா. ஸோ 0.48 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி ரேஷியோவில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டு டிஜிட்டுமே எப்படி இருக்குது, 0.36 0.48. ஸோ ரெண்டுமே பாயிண்ட் அப்புறம் ரெண்டு டிஜிட்டல் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஃபுல் வேல்யூ மாற்றினீங்க அப்படின்னா எப்படி மாறும், அண்டர்வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா கூட 36-48 மாறிடுமா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வருமா, 4 டைம்ஸ் வரும். ஓ ரேஷியோ என்ன வருது, 3:4 அப்படின்றது தான் ரேஷியோ. ஆப்ஷன் டெல்லி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் விகிதங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நாலு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நாலு ரேஷியோவில் எந்த ரேஷியோ பிகெஸ்ட், பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரேஷியோவை நம்ம எப்படி எழுதுவோம்? டிவைட்லேயும் எழுதலாம் இல்லையா? ரேஷியோ அப்படின்றதே டிவைட்லேயும் எழுதலாம். இப்போ 4/5 எழுதலாம். செகண்ட் ரேஷியோ 8/15. தேர்ட் ஒன் 3/10. ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது? 1/2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நாலு ரேஷியோவை எடுத்துகிட்டு, இது 1/2 அப்படின்றது 0.5, 3/10 அப்படின்றது 0.3. நெக்ஸ்ட்டு 8/15, 8-ஐ 15 டிவைட் பண்ணி அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். 8-ஐ 15 டிவைட் பண்ணி அப்படின்னா 0.0 வருமா? 5 times வரும் இல்லையா? 75, அகைன் 5 வரும். 3 times 45. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ 0.53 அப்படின்ற மாதிரி போகுது. நெக்ஸ்ட் 4-ஐ 5 டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 4-ஐ 5 டிவைட் பண்ணி அப்படின்னா 0.0 போட்டிங்க அப்படின்னா 8 times வரும் இல்லையா? 8 times 40, 0. இப்போ 0.8 கிடைக்குது இல்லையா? ஸோ டிவைட் பண்ணும்போது 0.8. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், நாலு வேல்யூவில் எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது? 0.3, 0.5, 0.5, 0.8 அப்படின்றது தானே ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதனுடைய வேல்யூ 4/5. ஸோ இப்போது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரேஷியோ என்னது இருக்குது? மிகப்பெரிய ரேஷியோ அப்படின்றது ஃபஸ்ட்டு தான், 4/5 அப்படின்றது தான் மிகப்பெரிய விகிதம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதுவும் ரேஷியோவில் தான் இருக்குது. 21:x y:25 = 9:15 அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்யின் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்ல போடலையா, சேம் அதுதான். ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா ஃப்ராக்ஷனில் எழுதலாம் இல்லையா? 21/x = y/25 = 9/15. ஸோ இப்போது மூணு பேருமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு எடுத்து கம்பேர் பண்ணலாமா? ஸோ 1/25 9/15 எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். 1/25 = 9/15. ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ தேவையா? ஸோ 25 ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ y = 9/15 × 25. இங்கே டிவைடில் இருக்குது, அங்கே மல்டிபிளில் போகும் இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணி அப்படின்னா 3 times வரும் இது, 5 times. அகைன் 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 3 times. இப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3 × 5 = 15 கிடைக்குதா? ஒய்யோட வேல்யூ 15 கிடைக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஒய்க்கு 15 இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஏமும் இருக்குது சியும் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 21/x = 9/15 இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெண்டு இக்வேஷன் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். 21/x = 9/15. நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. ஸோ எக்ஸை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 9/15 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ரிவர்ஸில் வரும் இல்லையா? 15/9 வரும். எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போய்டும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணி அப்படின்னா 3 times வருமா? 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 5 times வரும். அகைன் 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 7 times. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × 5 = 35. ஸோ எக்ஸோட வேல்யூ 35 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 15. அப்போது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான், 35,15 கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மூணு ரேஷியோ கொடுத்துருவாங்க. a+b, b+c, c+e. அதனுடைய ரேஷியோ 6:7:8 அப்படின்ற ரேஷியோ இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, a+b+c. மூணையும் ஆட் பண்ணி அப்படின்னா 14 வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போது சியோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மூணு ஒரு ஈக்குவேஷன் அப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோவில் இருந்தாலும் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் அப்படின்ற டேர்மை எழுதுவோம் இல்லையா? ஸோ காமனான ஒரு டேர்மை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரேஷியோவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை அப்படியே ஈக்குவேஷனாக எழுதுங்க. a+b அப்படின்றது 6 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 6x எழுதலாமா? நெக்ஸ்ட்டு b+c அப்படின்றது 7x, c+a அப்படின்றது 8x வருமா? ஸோ மூணு டேர்மும் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு ஈக்குவேஷனும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ மூணு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ மூணையுமே ஆட் பண்ணுங்கள்.
நீங்கள் மூணையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு எல்லாமே டபுள் டபுளாக இருக்கும் பாருங்கள், ரெண்டு ஏ இருக்கும், ரெண்டு பி, ரெண்டு சி. ஸோ இப்போ என்ன வரும், ஆட் பண்ணி அப்படின்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எல்லா டைமும் ஆட் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு ஆட் பண்ணி அப்படின்னா சி 21 இருக்கா, 21x இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடு ஆட் பண்ணி அப்படின்னா 15 ப்ளஸ் 6 21. ஸோ 21xன்னு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு கொஷின்லேயே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் 14 அப்படின்னு கொஷின்லேயே சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு ப்ளஸ் சிக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம், 14 கொடுத்துக்கலாமா. இப்போ டூ இன்ட்டு 14, 21 மல்டிபிள் இருக்கா, ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துனீங்கன்னா டிவைடில் வந்துடும், 21 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ கேன்சல் பண்ணி அப்படின்னா செவனால் கேன்சல் பண்ணிங்கன்னா டூ டைம்ஸ் வரும், இது த்ரீ டைம்ஸ். இப்போ எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கிடையாது, டூ டூ சார் 4/3 வருதா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4/3 அப்படின்னு கிடைக்கும். பட் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சியோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட் இக்வேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இக்குவேஷன் ஏ ப்ளஸ் பிக்கோட வேல்யூ 6x அப்படின் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள், இதில் எடுத்துகிட்டு வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6x இருக்கு இல்லையா. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4/3 கண்டுபிடிச்சிருக்கீங்களா. ஸோ 4/3 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள், டூ டைம்ஸ் வரும். ஸோ அப்போது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4 2 8 அப்படின்னு கிடைக்குதா, அவ்வளோதான். கொஷனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, நம்ம ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். கொஷனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஏ ப்ளஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த டேர்ம்லேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சியோட டேர்ம் என்னென்னு கிடச்சிரும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது 14, ஏ ப்ளஸ் பிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 8 கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ மைனஸ் காமனாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் பின் வந்துருமா. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பி மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்கும், சி மட்டும்தான் இருக்கும். இப்போ 14 மைனஸ் 8 என்ன வரும், 6 வருமா, அவ்வளோதான். சியோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருந்தாங்க, சி அப்படின்றது 6, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, வீக்கெண்ட் 3 எழுதும் போதே கடைசி செம் நடத்தும் போது இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்கள் 10th புக்கில் ஒரு 3 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 ஷேப், அதில் ஒரு ஷேப் தான் இது, ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளையை பெறலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ என்ன ஷேப்பை நீங்கள் அதனுடைய பக்கங்கள் அதனுடைய சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றும் போது ரைட் சர்க்கிள் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. உங்களுடைய ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, செவகம், அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த பக்கத்தை வச்சுட்டு ஒரு சுற்று அப்படியே முழுசாக சுற்றுங்க. ஸோ ஒரு செவகத்தை எடுத்துகிட்டு அதோடைய பக்கங்களை மையமாக வச்சு ஒரு முழு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா என்ன ஷேப் கிடைக்குது உங்களுக்கு, சிலிண்டர் ஷேப், ரைட் சர்க்கிள் சிலிண்டர் அப்படின்னா உருளை, நேர்வட்ட உருளை கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன ஷேப் எடுத்து நம்ம அதோடைய பக்கத்தை சுற்றும் போது கிடைக்குது அப்படின்னா செவகம், ரெக்டாங்கிள் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 இருந்தால் அவற்றின் உயரங்களின் விகிதம் அப்படின்றது வால்யூமோட ரேஷியோ கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கூம்பு கோனுடைய வால்யூம் ஃபார்முலா தெரியணும், வால்யூம் 1 வால்யூம் 2 என்ன ரேஷியோ அப்படின்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுடைய ரேடியஸுடைய ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, R1:R2 என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 1:2. ஸோ இப்போ ரேஷியோ எப்படி எழுதுவீங்க, டிவைடில் எழுதுவீங்க அப்படின்னா R1/R2 அப்படின்றது 1:2 ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான், அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம் 1 வால்யூம் 2, ஸோ கும்புவினுடைய கன அளவு வால்யூம் கோனுடைய வால்யூம் ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, 1/3 பை ஆர் ஸ்கொயர் எச்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு வால்யூம் அப்படின்றதில் 1 2 அப்படின்னு ரொட்டேட் பண்ணிக்குவோம், 1/3 பை R1 ஸ்கொயர் H1 ரேஷியோ டிவைடில் எழுதலாம் இல்லையா. ஸோ 1/3 பை R2 ஸ்கொயர் H2 எழுதலாமா, இதனுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருவோம்னா 2:3 2/3. நெக்ஸ்ட்
1/3/1/3 காமனா தான இருக்கு கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் r1 க்கு r2 க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா r1 க்கு r2 க்கு என்ன ரேஷியோ அப்படினா r1 ஓட வேல்யூ 1 r2 ஓட வேல்யூ 2 வா வேல்யூ அப்படியே ரிப்ளேஸ் பண்ணுங்க r1 க்கு 1 ரிப்ளேஸ் பண்ணீங்கனா 1 ஸ்கொயர் 1 தான வரும் சோ அப்ப h1 வரும் நெக்ஸ்ட் r2 ஓட வேல்யூ 2 அப்ப 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 னு வருமா 4h2 2/3 நமக்கு என்ன கேட்டாங்க அப்படினா ஹைட் உடைய ரேஷியோ தான் கேட்டாங்க அப்ப h1/h2 தான் நமக்கு தேவை 4 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 2 × 4 8 னு வருமா ஸோ இப்போ h1/h2 அப்படின்றது 4 × 2 8/3 ஸோ இப்போ h1/2னாலும் h1 = h2னாலும் ஒன்று தானே ஸோ இப்போ ரேஷியோ எழுதும்போது h1 = h2 அப்படின்றது 8 = 3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது ஸோ 8 = 3 அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன் எப்போவுமே ரேஷியோ சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக இருங்க ஏன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேல்யூ அப்படியே ஆப்ஷனில் இருக்கும் இப்போ 3 = 8 தான் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்போஸ் ஏதாவது நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா சம்மே ஃபுல்லாக தப்பாயிடும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ஒரு கூம்பின் ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரியாத வேல்யூ 100 எடுத்துக்கலாம் ஒரு கூம்பினுடைய கன அளவு பழைய கன அளவு தெரியாது அதை 100 வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் ஸோ பர்சன்டேஜ் கான்செப்டில் போடும்போது வால்யூம் அப்படின்னா ஏரியா அப்படின்னா 2 டைம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வால்யூம் அப்படின்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணும் ஸோ எந்த டைம் 2 டைமும் எந்த டைம் 1 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா கோனுக்கு ஃபார்முலா எழுதும்போது என்ன பண்ணுவீங்க வால்யூமுக்கு 1/3 πr²h ஸோ ரேடியஸ் 2 டைமும் ஹைட் 1 டைமும் வரணும் பர்சன்டேஜ் கான்செப்டில் போட்டிங்க அப்படின்னா ஸோ ஆரம் என்ன ஆகுது அப்படின்னா 3 மடங்கு ஆகுது ஸோ நார்மலாக இருந்தால் 100 ஒரு மடங்கு 3 மடங்கு அப்படின்னா என்ன வரும் 300 வரும் இல்லையா 3 மடங்கு ஆகுதுன்னா எப்படி எழுதுவோம் 300/100 எழுதுமா ஸோ r², ஸோ ரேடியஸ் வந்து 2 டைம் வரணும் ஸோ இப்போ 300/100 × 300/100 நெக்ஸ்ட் ஹைட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் ஹைட் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா 200 ஸோ 200/100 அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தெரியாத கனாலவு 100 எடுத்துக்கோங்க ஆரம் 3 மடங்கு ஆகிறதால 300/100 2 டைம் எழுதிக்கோங்க உயரம் 2 மடங்கு ஆகிறதால 200 ஸோ 200/100 ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் என்னென்ன டைம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ மல்டிப்ளை பண்ணினா 3 × 3 9 9 × 2 18 ஸோ 1800 வருது ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன எடுத்தோம் 100 எடுத்தோம் இப்போ வேல்யூ என்னவாக மாறியிருக்கு அவங்க சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1800 மாறி இருக்கு ஸோ 100 எடுத்தோம் 1800 மாறி இருக்கு ஸோ 100 1800 மாறணும் அப்படின்னா எதனால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க 18 18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ அப்போ எத்தனை மடங்காக மாறுது அப்படின்னா 18 மடங்காக மாறுது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாலே கூட அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபார்முலா இருக்கு இல்லையா இதிலே கூட நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆர் 3 மடங்கு ஆகுது அப்போ ஆர் 3 r மாறுது என்ன ஆகுது ஹைட்டு 2 மடங்காக மாறுது அப்போ ஹெச் அப்படின்றது என்னவா மாறுது 2 times of h 2h மாறுது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் 1/3 × π × r²ஆ ஸோ ஆரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3²9 r²னு வரும் இல்லையா ஸோ ஹைட் ஹச் 2 × h ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 9 × 2 18 18 × 1/3 πr²h ஸோ 1/3 πr²h அப்படின்றது நார்மலான ஒரு கோனுடைய வால்யூம் ஃபார்முலா கும்பினுடைய கன அளவு ஃபார்முலா அது எத்தனை மடங்கு ஆகுது 18 மடங்காக மாறுது இல்லையா ஸோ நீங்கள் எந்த கான்செப்ட் வேணாலும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்களில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறீங்களா ஸோ தற்போது அருண் சுரேஷ் ரெண்டு பேருடைய வயதுகள் கொடுத்துட்டாங்க 24 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க 24 36 அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே 8 வயசு குறையும் இல்லையா ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு 8 வயசு கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ 8 வயசை குறைச்சிக்கோங்க சிக்ஸ்டீன் 16 வருமா எஸ் 36 குறைச்சிங்க அப்படின்னா 28 28 வருமா அவ்வளோதான் 16 இவருக்கு 16 வயசு இவருக்கு 28 வயசு ஸோ இதை ரேஷியோவை மாற்றுறீங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும் 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 7 28 ஸோ ரேஷியோ மாற்றினீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது 4:7 கிடைக்குது பட் க்வெஸ்சனை கிளியராக பார்க்கணும் 4:7 ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை தப்பாக சூஸ் பண்ணிடக்கூடாது
ஆன்சர் கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்க, சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எப்பவுமே ரேஷியோ சம் இந்த மாதிரி ஏஜி சம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற வேல்யூக்கு ரிவர்ஸில் தான் ஆன்சர் கேட்பாங்க. சுரேஷ் மற்றும் அருண் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போது சுரேஷ் மற்றும் அருண் பார்க்கும்போது ரேஷியோ எப்படி வரணும், 7:4 வரணும். ஸோ எப்பவுமே இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகமெனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ரெண்டு நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா மூணாவது நம்பரை விட 10% 25% அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா, நீங்கள் அதை 100 எடுத்துக்கலாமா. ஸோ உங்களுடைய தேர்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னன்னே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், மூணாவது நம்பர் என்னன்னு தெரியாது, தெரியாத வேலையை 100 எடுத்துக்கலாமா. சப்போஸ் மூணாவது நம்பர் 100 இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்கான், ஃபஸ்ட் நம்பர் 10% இதை விட அதிகமாக இருக்கான். மூணாவது நம்பரை விட ஃபஸ்ட் நம்பர் 10% அதிகமாக இருக்குது. ஸோ அதில் 10% பார்த்தீங்கன்னா என்ன தான் வரும், 10 வரும். அப்போது 110 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் செகண்ட் ரெண்டாவது நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா 25% அதிகமாக இருக்கான். ஸோ இப்போ 25% அதிகமாக இருக்குன்னா 100 கூட ஒரு 25 கூட்டிங்கன்னா என்ன வரும், 125 வரும். ஸோ அவ்வளோதான். இப்போது மூணு நம்பர் எழுதி வச்சா. பட் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம். ஸோ முதல் எண் அப்படின்றது ரெண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. முதல் எண் ரெண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம். ஸோ ரெண்டாவது எண் 125, அதில் முதல் எண் 110 அப்படின்றது எத்தனை சதவீதம். அவ்வளோதான், சதவீதம் கேட்டால் 100 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது என்ன வரும், 25 அடிச்சிங்க அப்படின்னா 5 வருமா, 5×25 125, 4 கேன்சல் பண்ணி அப்படின்னா 100 வந்துடும். அகைன் 5 அடிச்சிங்க அப்படின்னா 2×10 இது ஒன்று, 2×10 22 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 22×4 என்ன வரும், 88% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போது ஆப்ஷன் டி, 88%. ஸோ உங்களுக்கு கேட்ட 25 கொஷினில் இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது, ரிமைனிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரெக்கரிங் டெபாசிட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, தொடர் வைப்பு திட்டம். ஸோ ராம் என்பவர் மாதம் மாதம் ₹200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார். 6 முடிவில் 19656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனிவட்டி வீதத்தை காண்க. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா ஃபார்முலாவே மாறும் இல்லையா, நீங்கள் நார்மலாக தனிவட்டி போகிற ஃபார்முலாவுக்கும் தொடர் வைப்பு தொகை ரெக்கரிங் டெபாசிட் யூஸ் பண்ணும் போது இருக்கிற ஃபார்முலாவும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த டெபாசிட் அப்படின்றது மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இயர்ஸ் வர்ஸ் கொடுத்தாலுமே மந்த்லி கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார்முலா என்ன வரும், ஏஸ் ஈக்குவல் டு PN+PNR/100. ஸோ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு PN+P×NR/. ஸோ இது ஸ்மால் என் அது கேபிட்டல், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது தனியாக கேபிட்டல் எனக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க அப்படின்னா 1/12×N×N+1/2. ஸோ கேபிட்டல் எனக்கு தனியாக ஃபார்முலா வரும். ஜென்ரலாக மொத்த தொகை ஃபார்முலா PN+PNR/100 வரும், அதில் கேபிட்டல் என் அப்படின்றது டிஃபர் ஆகும். கேபிட்டல் எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/12×N×N+1/2. அவ்வளோதான், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பி அசல் அப்படின்றது மந்த்லி மந்த்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, அசல் அப்படின்றது 200 ரூபா, 200 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட்டு ஏ அப்படின்றது டோட்டல் அமௌண்ட், 6 முடிவில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, 19656 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் என் அப்படின்றது இயரில் கொடுத்துருக்காங்க, இந்த சம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வேல்யூ மந்தில் தான் இருக்கணும். 6 மாதங்களாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 1 வருஷத்துக்கு 12 பன்னெண்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 72 வரும் இல்லையா. அப்போ ஸ்மால் என்னோட வேல்யூ 72 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணுமா, ஸோ ஸ்மால் என் அப்ளை பண்ணி கேபிட்டல் என் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ கேபிட்டல் என் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், என்னோட வேல்யூ 72, 72×73/12×2 24. ஸோ 24 அடிச்சிங்க அப்படின்னா 3 வருமா, 3×24 தானே 72. ஓகே ஓகே, ஸோ ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3×9 7×3 21. ஸோ இப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ 219, 219 வந்துச்சு. அவ்வளோதான், எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ 19656, ஏ இஸ் ஈக்குவல் டு PN என்னோட வேல்யூ ஸ்மால் என் அப்படின்றது 72, PN
plus PNR by 100 200 into capital N oda value 219 rate of interest R oda value than theriyadu by 100 so 2 0 ku 2 0 cancel ah cancel panitenga appadina idu multiply panina enna varum 72 into 2 2 4 7 2 14 so 14400 14400 plus equal to minus so already 19656 irukku indha value multiply panni negative equal to 14400 equal to so remaining 2 into 219 18 2 2 4 438 6 so 5256 so 5256 varum 438 into r so idu divide panninga appadina mudinjathu 5256 438 ala divide panninga appadina ungalku r oda value kadachirum capital r abindrathu so namakku full ah cancel panna theriyalna kuda 438 kuda ungaloda endha option multiply panna 5256 varudhu appdin paathukonga so namakku option la irundhu eduthu poyidalam என்ன ஆன்சர் கொடுத்துருவாங்க 8 10 8 9 10 12 ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 8 9 10 12 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு வேல்யூ ஆன்சராக வருது அப்படின்னா நீங்கள் நியூ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் வேல்யூ கிடச்சிடணும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணதில் கூட அப்படியே பார்த்துவோம் 8 இன்ட்டு 8 ஸோ மல்டிப்ளை பண்ணவன வரும் 64 வரும் 8 into 8 64 ஸோ 4 முடிகிற மாதிரி இருக்குது நமக்கு 6 தான் முடியணும் ஸோ அப்போ அது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் 9 8 into 9 என்ன வரும் 72 72 முடியும் அப்போ 2 முடிகிற மாதிரி தான் இருக்குது நமக்கு 6 தான் முடியணும் ஸோ அப்போ அதுவும் ஆன்சராக இருக்காது 0 into anything 0 0 தான் முடியும் ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ அப்போ 12 மட்டும்தான் ஆன்சராக இருக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் அப்படியே ஆப்ஷன்லேருந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை 40 438 கூட 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும் ஸோ 438 அடிச்சிங்க அப்படின்னா 12 டைம் வரும் டவுட்டாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க 438 12 மல்டிப்ளை பண்ணால் 5256 வருதான்னு பார்த்துக்கோங்க 4 6 ஸோ 5256 ஸோ ஒரு டைமாக கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் வந்து சீக்கிரமாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது 12% அப்படின்னு கிடைக்குதா இப்போ ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட்டு தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் காண்க அப்படின்றாங்க ஸோ என்ன அப்படின்னா அசல் பிரின்சிபல் அப்படின்றது 1 ரூபாயாக இருக்கான் அது எவ்வளோ மாறுதான் 60 வருஷத்தில் 9 ரூபாயாக மாறுதான் ஸோ அசல் அப்படின்றது 1 ரூபா 9 ரூபாயாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தனி வட்டி 9 ரூபாயாக மாறுது அப்படின்னா அதில் அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி கிடச்சிருமா அப்போ அதில் 8 ரூபா உங்களுக்கு வட்டியாக கிடச்ச தொகை தானே என்னோடய வேல்யூ எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 60 ஆண்டுகளில் என்ன கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன அவ்வளோதான் நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இருக்கு இல்லையா அப்படியே அப்ளை பண்ணுங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1 என்னோடய வேல்யூ 60 ஆரோட வேல்யூ தெரியாது பிஎன்ஆர் பை 100 கேன்சல் பண்ணி அப்படின்னா 3 டைம் வருமா 2 6 இது 5 டைம் வரும் 2 10 ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 into 8 40 மல்டிப்பிள் இருக்கக்கூடிய 3 டிவைடில் வந்துடும் ஈக்குவல் டு 6 ஸோ 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 13 டைம் வருமா 13 3 39 மீதி 1 இருக்குமா ஸோ 13 into 1/3% அப்படின்னு கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13 into 1/3% ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே 13 into 1/3% ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்பவுமே மேக்ஸிமம் ஆப்ஷன்லேருந்து போட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்
ஸோ நீங்கள் எக்ஸ் ஒய்லாம் மாற்றி போடுறத விட ஏஜ் ப்ராப்ளம் அப்படியே ஆப்ஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். ஃபஸ்ட் என்ன சொல்லிக்கோங்க, ராகுல் மற்றும் அருணின் தற்போதைய வயது விகிதம் 5:7. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிடுவாங்க, வயது விகிதம் எந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னா 5:7 ரேஷியோவில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரேஷியோ பாருங்கள், 15:3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 5:15, 7:21. ஓகே, அவங்க சொன்ன கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்படியே ஆன்சர் சூஸ் பண்ணிடக்கூடாது, எல்லா ஆப்ஷனுக்குமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா பார்க்கணும். 4 கேன்சல் பண்ணி அப்படின்னா 5:20, 7:28. பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுக்குமே ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். ஸோ ஒரே ஆப்ஷனில் ஆன்சர் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் 25:25 கேன்சல் பண்ணிங்கன்னா என்னாகும், 1:1 ரேஷியோ. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சரே கிடையாது. அடுத்தது 8 கேன்சல் பண்ணி அப்படின்னா 3:324, 4:32, 3:4 ரேஷியோவில் இருக்குது, இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு என்ன டவுட் வரணும், ஒன்று ஏவாக இருக்கணும் இல்லை பியாக இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று தானே ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4 கழித்து அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் 56, 4 அப்புறம் அவங்க வயசை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 56 வரணுமா. ஸோ இப்போது இவருக்கு 15 4 அப்புறம் ஒரு 4 அதிகமாகுமா, அப்போ எவ்வளோ ஆகும், 19 ஆகுமா. அடுத்தது இவருக்கு இப்போ 21 ஆகுது, 4 அப்புறம் ஒரு 4 அதிகமாச்சு அப்படின்னா 25 ஆகுமா. சப்போ ஆட் பண்ணினா என்ன வருது, 44 தான் வருது, 56 வரல. ஸோ அப்போது இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போது ஆன்சர் என்னதான், பாம்பே தான். அதில் கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்கள், 20 இருக்கா. ஸோ 4 அப்புறம் அவருக்கு 24 ஆகும், ப்ளஸ் இப்போ 28 அப்படின்னா அகைன் ஒரு 4 அப்புறம் என்ன ஆகும், 32 ஆகுமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 56. அவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டாக இருக்கா. ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுங்க, அதனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒருமே குவெஸ்டினே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். 6 தரவுகளின் சராசரி 45, ஒவ்வொரு தரவுடனும் 4.5 கோடி நாள் கிடைக்கும், புதிய சராசரி காண்க அப்படின்னு மாதிரி கேட்டுருங்களா. ஸோ ஆவரேஜில் நீங்கள் நார்மலாகவே படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு நம்பர் கூடயும் 4 கூட்டுறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சராசரி கூட கரெக்டாக அந்த நம்பரை கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சராசரியோட ஒவ்வொரு தரமும் 4 கூட்டிங்க அப்படின்னா சராசரி கூட அந்த 4 குடிச்சின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 45 + 4 என்ன வரும், 49. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் நிறையா கேட்ட மாதிரி இருந்தது, பட் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப ஈஸியான கொஷின் நிறையா, அந்த டாப்பிக்கே ரொம்ப சிம்பிளான டாபிக். இது நான் டெஃபினேஷன் தான் படி கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்ட தரவுகளில் ஒரு மதிப்பு எத்தனை முறை வருகிறது என கூறுவது அம்மதிப்பின். ஸோ உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், சப்போஸ் இப்போது இதே மாதிரி உங்களுக்கு மோடு இருக்கு இல்லையா, மோடு அதிலே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 4, 5, 6, 10, 15, 36. அதாவது ஒரு முகடில் ஒரு சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் 4 செப்பலுடைய சைஸ், 4, 5, 6, அதில் சேல்ஸான அக்கௌண்ட் இதில் ஒரு 10 சேல்ஸ் ஆயிருக்கு, இதில் 15, இதில் 26, அந்த மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூம் எத்தனை முறை வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, நிகழ்வெண் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க, நிகழ்வெண் ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்றது. ஒரு தரவு எத்தனை முறை, ஒரு மதிப்பு எத்தனை முறை வருகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான், ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டுறாங்க எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சிஜிஎஸ்டி, எவ்வளோ ஐஜிஎஸ்டி, எவ்வளோ அப்படின்னு கேட்க, சரி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு கேட்டிருக்காங்க, சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு அந்த 350 ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 350 ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 5, 2, 5, 10. ஸோ 2 அடிச்சிங்க அப்படின்னா 17.5 வருமா, 17, 2, 34. ஸோ 17.5 வரும். ஸோ 5% பார்த்தீங்க அப்படின்னா 17.5. ஸோ நமக்கு இந்த வேல்யூ கேட்கல, என்ன கேட்குறாங்க, சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்குறாங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி எவ்வளோ பிரிச்சுப்பாங்க, 50-50 ரேஷியோ தானே. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரேஷியோ தான். ஸோ அப்படியே என்ன பண்ணணும், இதை அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். உங்களுக்கு அந்த 5% அமௌண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, 17.5 கிடச்சிருக்கு, அது அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோ, ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படியே ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8, 2, 16, ரிமைனிங் 1, 7, 2, 14, 2, 10. ஸோ இப்போ 8.75 இவங்களுக்கு, 8.75 சரி எஸ்ஜிஎஸ்சி ஒரு 8.75, சிஜிஎஸ்சி ஒரு 8.75. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ 8.75 ஆப்ஷன் பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528 விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார், 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ 528 ரூபாய்க்கு விற்கிறதே என்னவா, அவங்களுக்கு 20% லாபம் தானா. ஸோ அப்போ அது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும், அசல் ஒரு
அந்த பூச்சட்டி அந்த பொக்கேவுடைய ஒரிஜினல் ரேட்டு 100% சொல்லுவோம், ஒரு 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா 120% தான் 528 அப்படின்றது. நமக்கு என்ன கேட்குறாங்க, 25% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா, சப்போஸ் அதாவது 120% இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ பாக்ஸ் மெத்தட் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். நாலஞ்சு 20 அஞ்சு 25 6 24 3 12 4 8 ஓகே. நெக்ஸ்ட் 6 எல்லாம் கேன்சல் பண்ணி அப்படின்னா 2 12 இது 1 2 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 22 × 25. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 22 × 25. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் ஆன்சர், 22 × 25 550 அப்படின்றது உங்களுடைய ஆன்சராக கிடைக்கும், ரூபாய் 550. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான், அப்படியே கூட்டு வட்டியில் ஃபார்முலா போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் கூட்டு வட்டி அப்படின்றது ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணாலுமே ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபார்முலாவே டைரெக்டாக கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம்ல, நமக்கு ஃபார்முலா எதுக்கு அப்படின்லாம் மீட் பண்ணாதீங்க. டிஎன்விசியில் ஆல்ரெடி கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. பட் உங்களுக்கு இங்கே கீ வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை குவார்ட்டர்லி ஒன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + R/400⁴N அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டெல்லி தான், பட் இந்த இடத்துல 100 வராது, 400 வரும். டைரக்ட் க்வெஸ்சன் தான், ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது, அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காணணும்னு கேட்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா தனி வட்டி, அடுத்தது அதுக்கு அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணணுமா, கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த டேட்டா என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், ஒரு அசல் அப்படின்றது எவ்வளோ தெரியாது. அந்த அசல் என்ன ஆகுது அப்படின்னா தனி வட்டியில் 6 வருஷத்தில் 60% அதிகமாகுது. 60% அதிகமாகுது அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது தனி வட்டின்னு தானே சொல்லுவோம். தனி வட்டி இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அசலில் ஒரு 60% இன்க்ரீஸ் ஆகுதாம். ஸோ அதுதான் தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். 60% பர்சன்டேஜ்னா/100 யூஸ் பண்ணுமா, 60% ஆஃப் பி அவ்வளோ தான் இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. PNR/100 பின்ட்டு என்னோடய வேல்யூ 6 இயர்ஸ் 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, /100. ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்கள், 100 × 100 கேன்சல், 6 அடிச்சிங்க அப்படின்னா 10 டைம்ஸ் வருமா, பிக்கு பி கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 10% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 10% வச்சுட்டு தான் அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதே வட்டி வீதத்தில், ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு 12,000 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12,000 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ நீங்கள் ஃபார்மில் போட்டாலும் ஓகே, இல்லை ஷார்ட்கட்டில் போட்டாலும் ஓகே. 3 இயர்ஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், 331 போடுவோம் இல்லையா. ஸோ 3 இயர்ஸ் அப்படின்னா இந்த 12,000 10% தானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 12,000 10% அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 12,000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த 12,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 10% தானே சொல்லியிருக்காங்க, 10% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வரும், 1,200 வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ணணும், 3 இயர்ஸ் அப்படின்றப்போ 3 டைம் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி வந்த வேல்யூக்கு திரும்ப இன்னொரு 10% கண்டுபிடிக்கும், வந்த 1,200 அகைன் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 120 வருமா. அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 120 10% எவ்வளோ, 0,0 கேன்சல் பண்ணி அப்படின்னா 12. 3 இயர்ஸ் அப்படின்றப்போ 3 டைம்ஸ் இதே மாதிரி கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு 3க்கு நேராக யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிடச்சிது, 1,200 கிடச்சது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 3க்கு நேராக 1,200, செகண்ட் 3க்கு நேராக செகண்ட் வேல்யூ 120 கிடச்சதா, 1க்கு நேராக லாஸ்ட் வேல்யூ 12, அவ்வளோதான். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடச்சிடும், 3,12 × 36. ஸோ 3,600 +360 + 1×12. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன
3972 உங்களுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு செவகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கல் எடுத்துக்கோங்க, ஒரு ரெக்டாங்கலுடைய ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அதனுடைய டயகனல் மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு டயகனல் எடுத்தீங்க அப்படின்னா மூலைவிட்டம் அது 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது செவகத்தினுடைய பரப்பளவு, அதனுடைய ரெக்டாங்கலுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. நமக்கு ஏரியா தெரியணும் அப்படின்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கலுடைய ஏரியா பரப்பளவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து, நீளம் இன்ட்டு அகலம், எல் இன்ட்டு பியா. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வழி தான் தெரியுது. ஸோ பிரெத்து தெரியுது, லென்த் எவ்வளோ அப்படின்னு தெரியல இல்லையா. ஸோ லென்த்து தெரியல பட் டயகனல் கொடுத்துட்டாங்க. ஸோ டயகனலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லென்த்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சம் முடிஞ்சது. ஸோ இப்போது இந்த பாட்டை தனியாக பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்ற ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது அப்படின்னாலே முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது பித்தாகரஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பித்தாகரஸ் தேரத்தை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஹைபோடனஸ் ஸ்கொயர். ஸோ கர்ணம் எப்பவுமே ஆங்கிளுக்கு ஆப்போசைட்டில் இருக்கிறது தான் ஹைபோடனஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சைடு. ஸோ இப்போ கர்ணம் ஸ்கொயர், ஸோ 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு பேர் தேரம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போது எல் ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, 5 ஸ்கொயர் வேல்யூ அவ்வளோதான். இதிலிருந்து எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. 13 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 169 எல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வேல்யூ 25. ஸோ ப்ளஸ் 25 குள்ள எந்த பேர்த்துட்டு இருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன வரும், 9 - 5 = 4, 6 - 2 = 1 = 4 வருமா. ஸோ எல் ஸ்கொயரோட வேல்யூ 1 = 4 அப்படின்னா ரூட் எடுத்தீங்கன்னா எல்லோட வேல்யூ என்ன கிடைக்கும், 12 ஸ்கொயர் வேல்யூ தானே 1 = 4 அப்படின்றது. ஸோ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும், 12 × 144. ஸோ ரூட் எடுக்கும்போது எல்லோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்ளை பண்ணுங்கள், லென்த்து 12 சென்டிமீட்டர், பிரெத்து 5 சென்டிமீட்டரா, இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 60. ஏரியா அப்படின்றதில் ஸ்கொயரில் தான் இருக்கணும் யூனிட்ஸ், 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர், 60 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாமா. நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், மூணு சைடுமே சமமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது சமமாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மூணு சைடுமே சமமாக இருந்தால் தான் சமபக்க முக்கோணம்னு சொல்லுவோம். அதனுடைய சுற்றளவு அப்படின்றது இதை ஏ எடுத்திங்க அப்படின்னா மூணு சைடுமே ஏ தான். ஸோ இப்போ சுற்றி வர ஃபுல் டிஸ்டன்ஸ் தானே, இப்போ a + a + a 3a தானே சமபக்கம் கொடுத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்லையா. 3a வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ பக்கம் எவ்வளோ இருக்கும், 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 10 டைம்ஸ் வருமா. இப்போ சைடு அப்படின்றது 10 சென்டிமீட்டர்னு வரும், பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய ஏரியா பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. ஒரு சமபக்கம் கோணம் ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா √3/4a² அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா √3/4 × a வேல்யூ 10 இப்போ 10² 100 வரும், 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 டைம்ஸ் வருமா, 25 × 4 = 100 வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 25√3 cm² ஏரியா அப்படின்னாலே ஸ்கொயரில் வரும், வால்யூம்னாலே கியூபில் வரும். ஸோ யூனிட் எப்போவுமே மென்ஸ்ட்ரேஷன் அளவியில் பொறுத்த வரைக்கும் யூனிட் கிளியராக பார்த்துங்க. சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வால்யூம் கேட்டுட்டு சேம் ஆன்சரே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று யூனிட்டில் டெஸ்ட் வச்சுருவாங்க, ஒன்று ஸ்கொயர்லேயும் ஒன்று கியூப்லேயும் இருக்கும். அதனால் எப்போவுமே மென்ஸ்ட்ரேஷன் டாபிக் பார்க்கும்போது யூனிட்டை கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 25√3 ஆப்ஷன் டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் 10 என 200 பல்புகளை வாங்கினார், அவற்றில் 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது, மீதியை ஒவ்வொன்றும் 12 விற்றால் அவர் பெற்ற லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டுருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கார், எவ்வளோக்கு வித்துருக்காரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவர் வாங்கிய விலை இருக்கு இல்லையா, ஸோ அடக்க விலை அல்லது வாங்கிய விலை என்ன பண்ணாலும் சொல்லலாம், உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா.
அது எவ்வளோ அப்படின்னா ஒரு பல்பு 10 ரூபா அப்படின்னு 200 பல்பு வாங்கியிருக்காரு. சப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பார், 200 × 10 2000 ரூபாய்க்கு பல்பு வாங்கியிருக்காரு. அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா அதில் 5 பல்பு பழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதில் 5 ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை தூக்கி தூரம் போட்டாங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை தான் இருக்கும், 200ல 5 போயிச்சு அப்படின்னா மீதி 195 பல்பு தான் இருக்கும் இல்லையா. அந்த 195 பல்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பல்பு 12 ரூபா அப்படின்னு விற்றுருக்காரு. ஸோ விற்பனை இல்லை, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 195 பல்பு தான் மீதி அவர்கிட்ட இருக்குது, அதை ஒரு பல்பு 12 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0 ஸோ 2000 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 2340 தான் விற்றுருக்காரு. ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக என்ன தான் லாபம் தான், நஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நஷ்டம்ன்ற ஆப்ஷனே நமக்கு தேவையில்லை, கண்டிப்பாக அது ப்ராஃபிட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அது எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க நமக்கு, அதனுடைய வேல்யூ அமௌண்ட்டு கேட்கல, எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க. ஸோ லாபம் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 2340 2000 ரூபாய் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னா 340 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அதை பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100% அப்படின்னு எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான், உங்களுடைய அடக்க விலை இருக்கு இல்லையா, பொருளுடைய ஒரிஜினல் ரேட் வாங்கிய விலை தான் எப்பவுமே 100%. 2000 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ, 340 ரூபா. அப்போ 340 ரூபா அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான். 100% அப்படின்றது 2000 ரூபானா உங்களுடைய லாபம் 340 ரூபா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 0 12 கேன்சல் பண்ணி அப்படின்னா 7 × 14 17 வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 17% கிடச்சிருச்சா. ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா 17% அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே லாஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ள நிலையில் முகடு முகடு அப்படின்றது என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன டேர்ம் ரிப்பீட் ஆகுதோ அதை தான் முகடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் எந்த டேர்ம் அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், 9 டைம்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன தான் ரிப்பீட் ஆகிருக்கு, 6 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன் அப்படின்னா 9 6s இருக்குது, மற்ற எல்லாமே கம்மி தான் இருக்கும் பாருங்கள். இது 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படி என்ன அப்படின்னா 6 தான் 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 6 அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இல்லையா. ஸோ மேக்ஸ் குவஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் எல்லாமே இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பாக ஹை லெவலாக இருக்கும். இவ்வளோ கஷ்டமான கொஷின் பேப்பிலே நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கிறமே, அப்போது டிஎன்பிசி எவ்வளோ கஷ்டமான கொஷின் எடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வீக்கெண்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே எழுதுங்க, அடுத்து சீக்கிரமாக அரசு அதிகாரியாக மாறிடுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் முன்னாடியே. தேங்க்யூ.